வெல்கம் டு அனலி கிச்சன். இந்த வீடியோவில் தானியங்களை யூஸ் பண்ணி எப்படி வந்து விநாயகர் வந்து படம் வரையலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கோம்ல நார்மலாக நோட்டு, அதோட அட்டை மாதிரி அதில் வந்து விநாயகர் படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எந்த விநாயகர் படம் வேணாலும் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இதில் க்ளூ எடுத்து அதோட பார்டர் எல்லாத்தையும் நான் வரைகிற மாதிரி இதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஒரு நீடில் மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து அதோட பார்டர் எல்லாத்தையும் முதல்ல இதை மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்டர் வரையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க க்ளூ வச்சு. அதுக்கப்புறவு நீங்கள் இதை வந்து மற்றபடி அடுத்த போர்ஷன் வந்து போங்க. இப்போ நான் வந்து இந்த பார்டர் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்து சியா சீட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இதை மாதிரி அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ளூ இருக்கிற இடத்துல மட்டும் விழுற சியா சீடு வந்து அதில் ஒட்டிக்கும், மற்ற உள்ள சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கையால் எடுத்து இப்படி தூவி விட்டாலே அந்த க்ளூ இருக்க இடத்துல மட்டும் போய் சியா சீடு வந்து ஒட்டிக்கும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எக்ஸஸாக உள்ள அந்த சியா சீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறவு இதை வந்து கொஞ்சமாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதனால் அதை ஒரு நீடில் வச்சு இந்த மாதிரி அதை கொஞ்சமாக ஷேப் பண்ணி எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி இதை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ளதை இதை மாதிரி பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து அடுத்த வாட்டி நம்ம வந்து யூஸ்லாம். இப்போ வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி விநாயகரோட அந்த மற்ற பாகங்கள் எல்லாமே இதை மாதிரி க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மாதிரி சியா சீட்ஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும், ஏன்னா நிறைய பண்ணி க்ளூ எல்லாம் போட்டுட்டு கடைசியாக பாகம்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது. அப்படினால குட்டி குட்டி போர்ஷன்ஸாக இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பார்க்கவே அவ்வளோ திருப்தியாகவும் இருக்கும் இதை செஞ்சு முடிக்கும்போது. நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த உடம்பு முகம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கால் அந்த பாகம் வந்து க்ளூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறவு இதை மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம க்ளூ போடும்போது அங்கங்கே வந்து பட்டிருக்கும் க்ளூ, அதில் எல்லாமே இந்த சியா சீட் போய் ஒட்டிக்கும். அதனால வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு நீடில் வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்டர் எல்லாமே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த உடம்பு முகம், அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ், கால், கை இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து க்ளூ எடுத்து மறுபடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து விநாயகரோட ஒரு காதுக்கு வந்து இதை மாதிரி க்ளூ ஃபுல்லாக பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மசூர் தால் எடுத்திருக்கிறேன். ஆரஞ்சு கலர் தால் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் பருப்பு வந்து எடுத்திருக்கிறேன். அதை வந்து இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் க்ளூ இருக்கோ அது வந்து ஒட்டிக்கும். இதை வந்து இதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டுட்டு மீதி உள்ள அந்த பருப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தட்டி விட்டுடலாம். ஸோ இதை மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாத்தையும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி இப்போ வந்து மற்ற பாட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து க்ளூட்டுட்டு இதை மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பருப்பை வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த முகம், காது, அந்த கால், பாதம் இதெல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கையில் வந்து ஒரு பிளேட்டில் மோதகம் வச்சுருக்கிறது மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். அந்த மோதகம் வந்து மோதகத்துக்கு வந்து நான் அரிசி வந்து கொடுத்துருக்குறேன். அப்புறம் அந்த பிளேட்டுக்கு வந்து பயிறு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, விருப்பமான தானியம் ஏதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் வந்து உடம்புக்கு வந்து நான் வந்து பயிறு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இப்போது இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து பருப்பு வந்து யூஸ் பண்ணீங்கள்ல, அதை அதை மாதிரி தூவியும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு பருப்பாக எடுத்து வந்து க்ளூவில் வச்சு நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து விநாயகர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகரோட அந்த கிரீடம் வந்து நான் அரிசி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டருக்கு வந்து பயிர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதை செஞ்சு முடிக்கும் போது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.